ஆகேஷ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகணும் அதாவது லெவல்த்து டுவெல்த் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி தொடக்கமாக இருக்கின்றது தான் சொல்லி ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நடந்திருக்கு இந்த பேப்பர் கரெக்ஷன் அதை நான் கடைசியில் சொல்கிறேன் சரி ஓகே அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அதிக மையங்களை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது டீச்சர் சார் இடைவெளி விட்டு தான் நாங்கள் கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா சேஃப்டியாக தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்துக்கு சீக்கிரமாக ரிசல்ட் வரும் லெவல்த்துக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் மிஞ்சிருக்கிற எக்ஸாம் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நேரத்தை கன்ஃபார்மாக நாங்கள் வச்சுருவோம்னு சொல்லியிருக்காங்க லெவல்த் டுவெல்த்து பசங்க எந்த இதுக்கும் பயப்படாமல் கன்ஃபார்மாக உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நான் என்ன கேட்டீங்கன்னா ஆனால் சென்னையில் மட்டும் அந்த தேர்வு மையங்கள் டென்த்து சென்னையிலிருந்து டென்த்து பசங்களை மட்டும் பேப்பர் கரெக்டன் பண்ணவே இல்லை அப்படின்றது உண்மையான விஷயம் ஏன்னா இப்போதைக்கே ஒரு ஐநூறு வந்துடுச்சு அது திருவண்ணாமலையில் முப்பத்தொன்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு டெஃபினெட்டாக ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் தூரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ பேப்பர் கரெக்ஷன்றது சென்னையில் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுத்தமாகவே நாங்கள் பேப்பர் கரெக்ஷன் சென்னையில் பண்ணவே இல்லை ஏன்னா பிவேர் ஆஃப் கொரோனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் சென்னையில் சிம்பிளாக சொல்லலாம் கொஸ்டின் பேப்பர் கரெக்ஷன் இந்த வாட்டி பண்ணலை ரொம்ப ரொம்ப நன்றி